ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் Mrs. அரோமா நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நம்ம பூ வடையில் வாழைப்பூ ஆட் பண்ணி குக் பண்ணுறதுனால இன்னும் அது ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வாங்க வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வாழப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவில் இருக்க சென்டர் நரம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்க பாட்டை சில பேர் ரிமூவ் பண்ணுவீங்க ஆனால் அது குக் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட்டாகிடும் அதனால் நான் அப்படியே தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் விருப்ப பள்ளினா அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாழைப்பூவை இந்த இந்தளவு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாகவும் கட் பண்ணிங்கன்னா வடையில் இருக்கிறது தெரியாது இந்தளவு மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் வாய்க்கு வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பூவை லைட்டாக ஆயிலில் சாட்டே பண்ணி தான் வடையில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு வாழைப்பூ நல்லா கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காக லைட்டாக கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சால்ட்டோடையே காரத்துக்காக கொஞ்சம் வரமிளகா தூள் இல்லைனா குருமிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கிறாங்க இந்த ஸ்டேஜில் காரம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க வாழைப்பூ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக்கானால் இன்னொரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் குக்கான நமக்கு போதும் இப்போ பாருங்கள் வாழைப்பூ நல்லா கலர் சேஞ்சாக எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருச்சு பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வடையை ஆயிலில் போட்டு குக் பண்ணும்போது குக் ஆகிரும் அதனால் இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வடைக்கான டோர் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நான் வடைப்பருப்பை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடைப்பருப்பை நல்லா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா வடை ப்ராப்பராக வராது அதுவும் இல்லாமல் வடை நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வடைப்பருப்பை ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்ஸ் வச்சு உடனே இந்த மாதிரி தரியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப முழுசு முழுசாக பருப்பு இல்லாத மாதிரி ஓரளவு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வடை சுடுறக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஊற வச்ச வடை பருப்பை மிக்ஸி ஜாரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி எடுத்திருக்கேன் வடை பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் அரைக்காமல் ரொம்ப முழுசு முழுசாக அரைக்காமல் அளவு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் ரெண்டு பருப்பு ஃபுல்லாக முழுசாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது இந்த வடை மாவில் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடையே ஒரு விரலளவு இஞ்சியை துருவி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் பருப்பு வடையில் வெங்காயம் ஆட் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படி விருப்பப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வாழைப்பூ வடைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே ஹாஃப் டீஸ்பூன் போல் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதோடையே ஹாஃப் டீஸ்பூன் போல் சீரகம் கால் டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த வட மாவில் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ உங்கள் கையிலையே நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவு நல்லா பிணைஞ்சி கொடுங்க இப்படி உங்கள் கையால் நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் இஞ்சி பருப்பு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி எல்லா இன்கிரீடியன்ஸோட ஃப்ளேவரும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வடை சுடுறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் வடை பருப்பு மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில் உப்பு சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா இந்த அளவு ஈவனாக இருக்குது இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா இது ப்ராப்பராக உருண்டை பிடிக்க வந்தால் மாவு கரெக்டான இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வடை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக நம்ம மாவு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டா வடை சுடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க இல்லை குட்டியாக வேணும்னா அந்தளவு பிடிச்சிக்கோங்க இது மாதிரியான எல்லா மாவும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா வடை மாவையுமே இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சு வச்சிட்டேன் இந்த மாதிரி ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபங்க்ஷன் டைம் இல்லைனா கெஸ்ட் வராங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக வடை சுட்டு கொடுக்கலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இப்போ வடையை டீப் ஃப்ரை பண்ணுறக்காக ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம ஆல்ரெடி பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்க வடையை உள்ளங்கையில் ஆட் பண்ணி லைட்டாக ப்ரெஷ் கொடுத்திங்கன்னா போதும் ரொம்ப குண்டாக இல்லாமல் ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ப்ரெஷ் கொடுத்துக்கோங்க அதை ஆயில் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆயிலில் ஓவர் கெப்பாசிட்டியாகவும் நீங்கள் வடை ஆட் பண்ணாதீங்க அளவாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா குக்காகும் ஆகும் இல்லைன்னா நிறையா ஆட் பண்ணிங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி நாலு வடை கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ஒரு ஒன் மினிட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க ஒன் மினிட் கழித்து லைட்டாக பபிள்ஸ்லாம் ஷட்டில் ஆனவுடனே ஒன் பை ஒன்னாக திருப்பி விடுங்க ஒரு ஒரு சைடும் ஒரு ஒன் மினிட் போல் குக் ஆகணும் இடையில அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகி வரும் இப்போ பாருங்கள் வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் பபிள்ஸ் இன்னும் வருது அதனால் இன்னொரு ஒன் மினிட் கிட்டே நல்லா குக் ஆகணும் ஃபைனலாக வடையில் இருக்க பபுள்ஸ்லாம் ஃபுல்லாக ஷட்டில் ஆனோட வடையை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கிறது வாழைப்பூ இல்லைன்னா வெங்காயம் வந்து கேரம் லைஸாக அதனால அதனால் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது ஆனால் அது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ வடை குக்காக ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதோடு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ப்ரிப்பே யூ ஃபுட் வித் லவ் அண்ட் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா டேக் கேர்ஸ் யூ